கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 21. அவரை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு பெறுவான். அப்போஸ்தலர் 10:43. நம்முடைய பாவங்கள் மூடப்படாமல் மன்னிப்பை பெறாமல் வேறு வழியில் நாம் தேவனை நெருங்க முடியாது. கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இரத்தத்தின் மேல் வைக்கும் விசுவாசத்தை தவிர வேறெந்த வழியிலும் பாவ மன்னிப்பை பெற முடியாது. கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காமல் வேறெந்த வழியிலும் மீட்பு கிடையாது. புறஜாதியாரும் அறியாமையில் கிறிஸ்துவை பற்றி தெரியாமல் மீட்புக்குள் வர முடியாது. சரித்திர நாயகனாகிய கிறிஸ்துவை பற்றிய அறிவில்லாமல் வேறெந்த தத்துவங்களினாலும் மீட்பை அடைய முடியாது. எவ்வித நீதியையும் நடப்பித்தாலும் மீட்படைய அது போதுமானதாயிராமல் தேவனால் நியமிக்கப்பட்ட பரிசுத்தமான ஒருவராகிய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை அல்லாமல் மீட்பை பெற முடியாது என்பதையே மேலே கண்ட வசனத்திலிருந்து உணரலாம். அவர் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. தேவனுடைய முழு திட்டமும் தெய்வீக நீதி, ஞானம், அன்பு, வல்லமை இவைகளை கனப்படுத்துகிறது. மேலும் இது பிதாவாகிய தேவனோடு தொடர்பு உண்டாக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான் என்று அவரை கனப்படுத்துகிறது. அவர் மூலமாக பிதாவை அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாவரும் நித்திய ஜீவனை அடைவார்கள். இந்த அறிவின் மூலம் இப்பொழுது இல்லையானாலும் வரும் காலத்தில் 1000 வருட அரசாட்சியில் அநேக மனுக்குல மக்கள் இந்த அறிவுக்கு உட்படுவார்கள் என்பதே. ஆமேன்.